தேர்தலையும் நிக்காத அந்த சின்னத்தையும் பார்க்காத தமாகவுக்கு சைக்கிள் சேர்ந்து எப்படி உடனடியாக தூக்கி கொடுக்குறீங்க? தினகரனுக்கு உடனே குக்கரை கொடுக்குறீங்க. அவர் போன வேண்டி குக்கரில் கூட நிற்கல, பரிசு பெட்டியில் தான் நின்னார். அவர் இப்போ பாஜக கூட்டணியில் இருந்தால் எல்லா சின்னமும் கொடுத்துருவீங்க, பாஜகவுக்கு எதிராக இருந்தால் அவனை கவுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவீங்களா? நாம் தமிழருக்கு கரும்பு விவசாயி கொடுக்காதது அநியாயம். பிஜேபி ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை நிற்க வைக்கிறது மூலமாக தங்களுக்கும் திமுகவுக்குமான போட்டின்றத ஒரு அந்த ப்ரொஜெக்ஷனை கொடுத்துட்டாங்க. ஆனால் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. அண்ணாமலையெல்லாம் வெற்றி பெறுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து கூட இருக்க வாரதியே உள்ளடி வேலை செய்யும். பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சுயேட்சையா நிக்கிறதுக்கான காரணம் என்ன? முன்னாள் முதலமைச்சர், அதுவும் தேனியில நிக்காம ஒரு ராமநாதபுரத்துல போய் நிக்கிறார். முதல்ல அவர் இந்த மாதிரி நிக்கிறதே வந்து ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜி என்று நடக்கிறது. அதிமுக நான் ஒரு ஒருங்கிணைப்பாளர், அதுக்காக அவர் ஃபைட் பண்ணியிருந்தார் எடப்பாடியோட. அந்த ஒரு ரேஞ்சில் இருந்து எதுக்காக போய் எலெக்ஷன் நிக்கிறார்? சப்போஸ் இந்த எலெக்ஷன்ல அவர் தோத்தார் வச்சுக்கோங்க, அவருடைய அரசியல் எதிர்காலமே ஜீரோ ஆயிடும். பாஜக உங்களுக்கு கதவு மூடியே வச்சிருந்தாங்க, எடப்பாடிக்காக தான் கதவு திறந்து வச்சிருந்தாங்க, ஜன்னலையும் திறந்து வச்சிருந்தாங்க. நீங்க உங்களை வந்து பிரதமர் மேடையிலே ஏற்றதா இருந்தாங்க. நீங்க தான் போய் பாஜக கதவு ஓங்கி ஓங்கி தட்டி கிடைச்சி ஒரு சீட்டை வாங்கி பிரச்சாரத்துக்கு சொல்ல முடியாது. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் கல்கி பிரியன் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ April 19 எலெக்ஷன் சார். இப்போ நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா வட தமிழகம், தென் தமிழகம், நார்த்தில் பொதுவாக நமக்கு அந்தளவுக்கு நிறைய வேட்பாளர்கள் பற்றி தெரியுது. ஆனால் சவுத்தில் பார்த்தீங்கன்னா இதே கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் அவர்கள் நிற்கிறாங்க, ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர் நிற்கிறார். பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சுயேட்சையாக நிக்கிறதுக்கான காரணம் என்ன? முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு அதுவும் தேனியில் நிற்காம ஒரு ராமநாதபுரத்தில் போய் நிற்கிறார். ஸோ அதுக்கு அந்த இடத்துக்கான காரணம் என்னவாக இருக்கும் சார்? முதல்ல அவர் இந்த மாதிரி நிற்கிறதே வந்து ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜி என்று என்னோட கருத்து. அவர் வந்து அதிமுக நான் ஒரு ஒருங்கிணைப்பாளர், அதுக்காக அவர் ஃபைட் பண்ணியிருந்திருக்கார் எடப்பாடியோட. அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கிற எதுக்காக போய் எலெக்ஷன் நிற்கிறார்? சப்போஸ் இந்த எலெக்ஷனில் அவர் தோத்தார் வச்சுக்கோங்க, அவருடைய அரசியல் எதிர்காலமே ஜீரோ ஆகிடும். ஓ பன்னீர்செல்வம் தானே, ஓ பன்னீர்செல்வம் ஜீரோ ஆகிடுவார் உண்மையிலே அவர் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நீங்கள் வந்து உங்களை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து எடப்பாடியோட போட்டி போட்டு அவருக்கு எதிராக நீங்கள் கடமை அமைக்கணும். தவிர நீங்கள் வந்து ஒரு சீட்டு உங்களுக்கு பாஜக உங்களுக்கு கதவு மூடியே வச்சுருந்தாங்க, எடப்பாடிக்காக தான் கதவு திறந்து வச்சுருந்தாங்க, ஜன்னலையும் திறந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் உங்களை வந்து பிரதமர் மேடையிலே ஏற்றதாக இருந்தாங்க. நீங்கள் தான் போய் பாஜக கதவு ஓங்கி ஓங்கி தட்டி கடைசியில் ஒரு சீட்டை வாங்கி வந்திருக்கீங்க. உங்களை அவங்க மதிக்கவே இல்லை ஆக்சுவலாக. போனால் போகிறதுன்னு கடைசியில் ஒரு சீட்டை கொடுத்துருக்காங்க. அது ராமநாதபுரத்தில் உங்களுக்கு தேனி கூட கொடுக்கல, ராமநாதபுரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ராமநாதபுரம் உங்களுக்கு வந்து புதிய தொகுதி கண்டிப்பாக, தேனி உங்கள் தொகுதி மாதிரி கிடையாது. தேனியிலேயே வந்து நீங்கள் சட்டமன்ற தேர்தலும் போது மூணு தொகுதியில் நீங்கள் திமுகட்ட தோத்துட்டீங்க அதிமுக, அங்கேயே உங்களுக்கு ஒன்றும் பெரிய தெளிவாக கிடையாது. ஸோ இப்போ ராமநாதபுரத்தில் வந்து அதுவும் பலாப்பழ சின்னத்தில் உங்களை மாதிரி இன்னும் அஞ்சாறு பன்னீர்செல்வம் வேறு கூட இருக்காங்க போட்டி, அது வேறு சின்ன வேறு குழப்பம் வேறு இருக்குது. அதனால் இவர் வந்து அங்கே வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. வேணால் போட்டி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் கிடைக்கும், பட் அங்கே வந்து சிறுபான்மையோர் தான் வந்து வெற்றியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நவாஸ்கனி இருக்கார் IUM-ல, அவர் ஏற்கனவே வெற்றி பெற்றவர். அவருக்கு நல்ல பேர் இருக்கானா? அவருக்கு நிச்சயமாக நல்ல பேர் இல்லை, ஆனால் கூட்டணி பலத்தில் அவர் வின் பண்ணுவார். அங்கே ராஜா கண்ணப்பன் தான் இன்சார்ஜ், அங்கே யாதவர்கள் ரொம்ப ஜாஸ்தி. யாத கண்ணப்பன் முதல்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணாத கொஞ்சம் தகராறு பண்ணார், அப்புறம் ஸ்டாலின் கூப்பிட்டு அவர் ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணிட்டார். ஐயா நவாஸ்கனி வின் பண்ணலன்னா உங்களை மந்திரி பதவியில் தூக்கிட்டு வந்துட்டார் அவர். அதனால் இப்போ வேறு வழி இல்லாத வந்து நவாஸ்கனி வெற்றி பெறதுக்காக அவர் உழைச்சிட்ருக்கார் அவர் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் முதல்ல அவருக்கும் நவாஸ்கனிக்கும் பிரச்சனை இருந்தது, அதனால் அவர் நவாஸ்கனிக்கு வேலை செய்ய மாட்டார்ன்னு நினச்சாங்க. டிக்கெட் கொடுக்கூடாதுன்னு ஒர்க் பண்ணார் ராஜகண்ணப்பா, ஆனால் ஸ்டாலின் சொல்கிறார் இல்லை நவாஸ்கனி தான் அங்கே நிற்பாருன்ட்டார். அதனால் இப்போ அங்கே நிற்கிறார் ராஜகண்ணப்பா வழியில் வேலை செய்கிறார். இவர் ஓபன்னீர்செல்வத்தை பொறுத்த மட்டும் அவர் வந்து அந்த தொகுதியை பொறுத்த மட்டும் அவர் வேறு ஆள் தான். அவர் தேனிலேருந்து நிற்கிறார். அவர் ஜாதி ஓட்டை நம்பி தான் நிற்கிறார், ஆனால் மறவர்கள் ஓட்டை நம்பி தான் நிற்கிறார். ஆனால் மறவர்கள் ஓட்டே அவருக்கு கிடைக்குமானா அதுவும் சொல்ல முடியாது. அது அதிமுக கேண்டிடேட் அவருக்கும் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து திமுக கேண்டிடேட் நவாஸ்கனிக்கு சிறுபான்மையோர் ஓட்டு, மீனவர்கள் ஓட்டு, அப்புறம் யாதவர்கள் ஓட்டு, தலித்துகள் ஓட்டு எல்லாமே கிடைக்கும். இந்த பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தலித்துகள் ஓட்டு சிறுபான்மையர் ஓட்டு கிடைக்கிறது ரொம்ப சந்தேகம். அப்புறம் அவங்க திமுக எதிர்ப்பு ஓட்டை வேறு பிரிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். அதனால் இந்த ஒரு காமன் ஃபேக்டர் எல்லா தொகுதியிலையுமே இருக்குது ஆக்சுவலாக. அதனால் இதெல்லாம் வந்து திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறத்துக்கான ஒரு சான்ஸை வந்து இன்னும் கூட்டுறதில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு வரையும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான தொகுதிகள் இந்த மாதிரி நிலையில் தான் இருக்குது ஆக்சுவலாக. இது இன்னும் ஒருவேளை நாலு நாள் பிரதமர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, 9-13 பிரதமர் பிரச்சாரத்துக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் வருமானு சொல்ல முடியாது.
பல தொகுதிகளில் வந்து இப்போது தென்காசி போன்ற தொகுதிகளெல்லாம் வந்து கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அவங்களுக்குள்ளே ஓட்டு பிரியுது. ஆனால் அதே சமயம் நாம் தமிழர் கேண்டிடேட்டுக்கும் திமுகவுக்கும் ஒரு செல்வாக்கு, அவங்க ரெண்டு பேருக்குமான போட்டியா அப்படின்றாங்க. தென்காசி தொகுதியில் நாம் தமிழர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓரம் கட்டுறாரு. ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி ஓரம் கட்டிட்டு இசைவாளன் நினைக்கிறேன் நாம் தமிழர் கேண்டிடேட், அவருக்கும் திமுகவோட அந்த ராணி ஸ்ரீகுமார் அவங்களுக்கும் போட்டி இப்போ கடுமையாகிட்டு இருக்கு. அங்கே ரெண்டாவது கூட வரலன்றாங்க நாம் தமிழர். அந்த மாதிரி தென்காசி தொகுதியில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அங்கே போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நீங்கள் வந்து நீலகிரி எடுத்துக்கோங்க, இல்லை அண்ணாமலை எடுத்துக்கோங்க, எந்த நயினார் நாகேந்திரன் எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து ஒரு காமன் ஃபேக்டர் என்னென்னா வந்து நான் ஏற்கனவே முதலே சொன்ன மாதிரி பிஜேபி ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை நிற்க வைக்கிறதன் மூலமாக தங்களுக்கும் திமுகவுக்குமான போட்டின்றத ஒரு அந்த ப்ரொஜெக்ஷனை கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம அதை பற்றியே நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அண்ணாமலையெல்லாம் வெற்றி பெறுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து கூட இருக்கிற வானதியே உள்ளடி வேலை செய்கிறாங்க. வானதிக்கு என்ன பிரச்சனைனா இவர் வென்று வெற்றி பெற்றால் கோயம்புத்தூரில் நாளைக்கு இவர் தான் பார்ட்டி, இப்போ வானதி தான் செல்வாக்காக இருக்காங்க. நாளைக்கு அவர் வந்துட்டார்னா அவர் நாளைக்கு மோடி மீண்டும் அங்கே மத்தியில் வந்துட்டார்னே ஒரு மந்திரி கூட ஆகிடுவார். மந்திரி ஆகிட்டார் அப்புறம் கோயம்புத்தூர் ஏரியாவில் அண்ணாமலை வச்சது தான் சட்டமாகிடும். அப்போ வானதி போன்றவர்கள்லாம் பின்னாடி தள்ளப்படுவாங்க. அதனால் இவர் வின் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் வானதி ஆட்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி உள்ளடி உள்ளடி வேலை நடந்துட்டு தான் இருக்குது. அவர் அண்ணாமலை வின் பண்ண அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க, இதெல்லாம் நம்ம பேசுகிறோமே தவிர. அதிமுக அங்கே இருக்கிற பாஜக ஆட்களில் கேட்டால் இவர் ஏன் சார் வந்தார் கரூர்லேருந்து கேட்குறான் சார், கரூர்லேருந்து இங்கே வந்து ஏன் சார் நிற்கிறாரு, கரூரில் ஜோதிமணியை எடுத்து நிற்க வேண்டியது தானே, இவர் தானே கட்சி வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாரு, அங்கே ஜோதிமணி எடுத்து நிற்க வேண்டியது தானே, எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கொங்கு மண்டலத்தில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த பின்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க சார். ஏன்னா அதனால் அண்ணாமலை அங்கே நின்னா வெற்றி உறுதி அப்படின்ற எண்ணம் அவர் இருந்திருக்கலாம் இல்லையா. கொங்கு மண்டலம் இல்லை கோயம்புத்தூர், கொங்கு மண்டலம் வந்து ஒட்டுமொத்த மண்டலத்தை சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த மண்டலமும் அந்த கொங்கு வேளாளர் காசுனால அவங்க பாஜக போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அது காரணம் வந்து அண்ணாமலை அந்த காஸ்ட்டை சேர்ந்தவராக இருக்கிறதுனால அந்த கொங்கு வேளாளர் பெரும்பாலும் மோடியோட ஆதரவாளராக இருப்பாங்க, பெரும்பாலும் மோடி ஆதரவாளராக இருப்பாங்க. அவங்க தொழிலதிபர் சிறு சிறு தொழிலதிபர் மெஜாரிட்டியாக ஆமாம் மோடி ஆதரவாளராக இருப்பாங்க. ஆனால் கோயம்புத்தூரை பொறுத்த மட்டும் இவங்களுக்கு வந்து பாஜகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 98 அந்த கலவரத்துக்கு அப்புறம் அந்த ஓட் பேங்கை அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க, இந்த இந்துத்துவ ஓட் பேங்கை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த வளர்ந்துருக்கிற அந்த ஓட் பேங்க் தான் பிரச்சனை. இப்போ வளர்ந்துருக்கிற ஓட் பேங்க்லேயே போன வாட்டி கமலஹாசன் எடுத்து வானதி கோயம்புத்தூர் சட்டமன்றத்தில் எவ்வளோ ஓட்டில் வின் பண்ணாங்க, ஜஸ்ட் ஒரு 3,000-4,000 ஓட்டில் தான் வின் பண்ணாங்க. அவ்வளோ தூரம் அதிமுக பாஜக ரெண்டும் கூட்டு சேர்ந்துருந்தாங்க போன சட்டமன்ற எலெக்ஷனில். அப்போ வானதி வின் பண்ணது ரொம்ப குறைவான இதெல்லாம் வின் பண்ணாங்க, கமலஹாசன் எடுத்து வின் பண்ணது ரொம்ப குறைவு தான். இப்போ ரெண்டு பேருமே பிரிஞ்சு கிடக்காங்க, ஓட்டுகளே பிரியும், அந்த கவுண்டர் ஓட்டே பிரியும், ரெண்டாக பிரியும். அப்போ கவுண்டர் தவிர மற்றவெல்லாம் வந்து திமுக போடுவோம், அருந்ததேரி போடுவான், நாயுடு போடுவான், சிறுபான்மையோர் போடுவான், தலித் போடுவோம், எல்லாமே யாருக்கு போடுவாங்க, திமுகவுக்கு தான் போடுவாங்க. ஏன்னா அந்த கவுண்டர் எப்போதுமே ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஒரு கம்யூனிட்டி நீங்கள் கன்சாலிடேட் பண்ணிங்கன்னா மற்ற கம்யூனிட்டியில் அதுக்கு எதிராக போயிடுவான். அது தேர்தல் போது நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்க வச்சுக்கோங்களேன், ஒரு கிராமத்தில் 30% கவுண்டர் இருக்காங்க, இல்லை 10% நாயுடு இருக்காங்க, 10% வேறு ஒரு காஸ்ட் இருக்காங்க வச்சுக்கோங்க, ஒரு கேண்டிடேட் வந்து கவுண்டரை நம்மால் நிற்கலாம், கவுண்டரெலாம் தட்டி விடக்கூடாது, கவுண்டரெலாம் அப்படின்னு போடணும்னு ஆரம்பித்தார்னா அங்கே இந்த கிராமத்தில் இருக்கிற மற்ற காஸ்ட் இருக்காங்க பார்த்திங்களா, இவன் 30 தான் இருப்பான், மொத்தம் 70 இருப்பான்ல, அந்த 70 60 என்ன பண்ணுவான், ஓ நீங்கள்லாம் ஒன்று சேர்றீங்களா, அப்போ உங்களுக்கு எதிராக நாங்கள் போடுறோம் பாரு. அதனால் ஒரு காஸ்ட்டை கன்சாலிடேட் பண்ணுறதுன்னு ஒருத்தன் ஆரம்பித்தார்னா அவனுக்கு அங்கே வந்து ஆப் இருக்குன்னு அர்த்தம், எதிர் மற்ற காஸ்ட்லாம் ஒன்றாயிடுவான். நீ கவுண்டரை கன்சாலிடேட் பண்ணிங்கன்னா மற்றவன் வந்து அருந்ததெல்லாம் உங்களுக்கு எதிராகிடுவான், நாயுடுலாம் உங்களுக்கு எதிராகிடுவான், வேறு மலையாளிஸ்லாம் உங்களுக்கு எதிராகிடுவான். கோயம்புத்தூரில் மட்டும் கிட்டத்தட்ட 1,50,000 மலையாளிஸ் ஓட்டு இருக்குது, பெரும்பாலும் சிபிஐ காங்கிரஸாக இருப்பாங்க, சிபிஎம் காங்கிரஸாக இருப்பாங்க, ரெண்டுமே திமுக கூட்டணியில் தான் இருக்குது. 2,00,000 ஓட்டு சிறுபான்மையோர் இருக்குது, அவங்க பெரும்பாலும் திமுக ஆட்களாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து இந்த கவுண்டர் ஓட்டை இவங்க பிரிச்சுக்கிறதுனால கவுண்டர் ஓட்டிலையும் கொஞ்சம் திமுக வரும், ஏன்னா கேண்டிடேட்டில் வந்து கவுண்டர். அதனால் வந்து இவர் தான் அதிமுக கேண்டிடேட் தான் வந்து நாயுடு, அவர் சிங்கே ராமச்சந்திரன். அதனால் அண்ணாமலைக்கு வந்து வேலுமணியும் கவுண்டராக ஒர்க் பண்ணுறார், வேலுமணியும் அண்ணாமலை வின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறார். அவர் நினைக்கிறார் அண்ணாமலை வின் பண்ணால் நாளைக்கு ஏடிஎம்கே கொங்கு வட்டாரத்தில் ரொம்ப பின்னாடி போயிடும், இவரோட ஆதிக்கம் அதிகமாக போயிடும், நமக்கே ஆபத்து வந்துடும், நம்ம தான் போகிற அளவுக்கு கொங்கு வட்டாரத்தில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கும், ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாத பண்ணிவிடுவார் அப்படின்னு அவர் பயப்படுறார் 26 நோக்கி போகும்போது. அதனால் அண்ணாமலை எப்படி வின் பண்ணக்கூடாதுன்னு வேலுமணியும் நினைக்கிறாரு, திமுகவும் நினைக்குது, வானதியும் நினைக்கிறாங்க, இப்படி பல அட்டாக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட தொகுதியில் அவர் வந்து ஏதாவது டெய்லி ஏதாவது ஒன்று பேசி ஏதோ ஒரு விஷயத்த பேசி கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணி டெய்லி பேப்பரில் வந்து இடத்த பிடிச்சிட்டு இருக்காரு ஆக்சுவலாக. ஆனால் அடிமட்டத்தில் கிராஸ்ரூட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட ஓட் பேங்க் வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கார் ஆக்சுவலாக.
சார். அதே மாதிரி தேனியில வந்து அமமுக வேட்பாளர் அவர் டிடி விதிநகரனே களம் காண்றாரு. ஸோ அது வந்து ஓபிஎன் பன்னீர்செல்வத்துடைய கோட்டையாக இருந்தாலும் அவரே விட்டு கொடுத்த மாதிரி தான் டிடி விதிநகரன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. தேனியில வந்து அண்ணனே எனக்கு கொடுத்துட்டாரு வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அவரே கொடுத்தாரா இல்லை பாஜக வந்து ப்ரெஷர் பண்ணிட்டாங்களே தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னேன் ஓபிஎஸ் வந்து தப்பு பண்ணிட்டார். அவர் இந்த எலெக்ஷன் ஒன்று நின்றுக்கவே கூடாது. அவருக்கு ஒரு சீட் கொடுத்தா கூட அவர் இன்னொருத்தரை நிற்க வச்சு இருக்கணும். இவர் இப்போ தோத்தாருன்னா இவருக்கு அரசியல் எதிர்காலமே காலி. ஸோ ஒரு பக்கம் இருந்தாலும் டிடிவியை பொறுத்த மட்டும் அவருக்கு ஒரு 2% ஓட்டு அமமுக இருக்குது ஆக்சுவலாக. அது தவிர அங்கே அவர் எழுத்து போட்டி வர சாதாரண ஆள் இல்லை. தங்கத்தமிழ்ச்செல்வன் அங்கே அவர் வந்து ஜாதி ரீதியாகவும் ஒரு பலமாக இருக்கார். அந்த ஊரில் இருக்கிற ஜாதி ரீதியாக பலமாக இருக்கார். அதாவது ஆண்டிப்பட்டி உத்தலம்பட்டி இருக்கிற அந்த ஏரியாவில் ஜாதி ரீதியாக அவர் பலமாக இருக்கார். இவர் வந்து அந்த ஊர் ஜாதி அந்த ஊர் அதில் முகலத்தூர்லேயே அந்த ஊரை சேர்ந்த முகலத்தூர் இல்லை பெருமலை கல்லர் கிடையாது யார் தினகரன். அவர் தஞ்சாவூர் சைட்லேருந்து அங்கே போயிருக்கார். அவர் ஆக்சுவலாக அவர் இருக்கணும் ஒருத்தர் வின் பண்ணியிருக்கார். ஸோ இந்த ஜாதியை வந்து முக்கியம். அங்கே அதிமுகவோட ஓட் பேங்க் இருக்குது. அங்கே அதிமுகவுக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அவங்களும் ஓட்டுனால கணிசமாக பிரிப்பாங்க. இப்போ பாஜகவும் பாஜக சார்பாக தான் இவர் நிற்கிறாரு. ஸோ பாஜக தினகரனுக்கும் ஒரு அவர் எஃபெக்டிவாக பிரச்சாரம் பண்ணுறார் இல்லைன்னு சொல்ல வரல. அவரும் கொஞ்சம் ஓட்டை வாங்குவார். ஆனால் இப்போ ரெண்டாவது இடத்துக்கான போட்டியாக தான் வந்து அமையுது. தினகரனுக்கும் அதிமுகவுக்கும் ரெண்டாவது இடத்துக்கான போட்டி தான். தங்கத்தமிழ் செயல் வந்து இப்போ அமமுகவில் நின்று 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினார் அந்த சமயத்தில் 19ல். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து திமுகவுக்கு வந்தார் ஆக்சுவலாக. ஸோ இந்த சமயத்தில் வந்து இந்த எலெக்ஷன்ஸில் வந்து கண்டிப்பாக தங்கத்தமிழ் செயல்வன் வந்து ஜாதி ஓட்டுகள் தவிர திமுகவுடைய ஓட்டுகள் தவிர இந்த மாதிரி மற்ற சிறுபான்மையோட எல்லாரும் ஓட்டும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா அமையுது. அதனால் வந்து தினகரன் வந்து ஒரு டப் கொடுப்பார். தினகரன் வந்து ஒரு லீடர் ரேஞ்சுக்கு எமர்ஜ் ஆகிட்டார். அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 10 லீடர் கணக்கெடுத்தீங்கன்னா தினகரன் ஒருத்தர் ஒரு கட்சி நடத்துகிறாரு அப்படின்ற லெவலில். ஸோ அவரை வந்து நீங்கள் அவர் வந்து ரொம்ப மோசமாக துவப்பாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப டஃப் பயங்கரமாக டஃப் கொடுப்பாரு. தங்கத்தமிழ் செல்வன் விண்ணப்பத்துக்கு காரணம் இந்த கூட்டணி பலம் தான். கூட்டணி பலமும் ஜாதி பலம் போன்றவை நான் சொன்ன 5-6 ஃபேக்டரில் அவருக்கு ஒரு 3-4 ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகுது அவருக்கு ஆக்சுவலாக. அந்த இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகுறதுனால அவர் தங்கத்தமிழ் செல்வன் விண்ணப்பத்துக்கான வாய்ப்புகள் தான் இன்றைக்கு வரையும் இருக்குது. நாளைக்கு மாறுமா சொல்ல முடியாது. அதே மாதிரி கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸுனுடைய தொகுதியாகவே கன்னியாகுமரி மாதிரி. ஏன்னா போன வாட்டி விஜய் வசந்த் அவர்கள் அங்கே தான் ஜெயிச்சாரு. இந்த வாட்டி அதே இடத்துல நிற்கிறார் வேற. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா அவர் மேலே, இல்லை தொகுதி மேலே இருக்க நம்பிக்கையா காங்கிரஸுக்கு? இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அந்த இடத்துல நிற்கவும் நிற்கிறார், தோக்கவும் ஜெயிக்கவும் ஜெயிச்சிருக்கா, தோக்கவும் தோத்துருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து இந்த வாட்டி விஜயதாரணி ரிசைன் பண்ணிட்டு வந்த உடனே அவருக்கு ஒரு பயம் இருந்தது, இந்த சீட்டை வந்து நம்ம கொடுக்க மாட்டாங்கன்னு. ஆனால் அவர் சீனியரான அசாமியாக இருக்கிறதுனால பாஜக தலைமை அவருக்கே கொடுத்துட்டாங்க. விஜயதாரணியை நடுவில் விட்டாங்க கரெக்டாக. அந்த எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சி கொடுத்து அவங்க இங்கேருந்து அங்கே போனதே சீட்டுக்காக தானே. காங்கிரஸ் அவங்க கொடுக்கல, எம்பி சீட்டும் கொடுக்கல. காங்கிரஸில் எம்பி சீட் கொடுக்க மாட்டாங்கன்னு கோச்சின் தான் போனாங்க. அங்கே போய் எம்பி சீட் கொடுக்கல. அவங்க ரிசைன் பண்ண எம்எல்ஏ சீட்டாக கொடுப்பாங்க பார்த்தாங்க. அதுலேயும் இவங்களை நிற்க வைக்கல. நடு ரோட்ல விட்டுட்டாங்க விஜயதாரணியை. நீங்கள் நடு ரோட்ல ஏறின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல விட்டாங்க அவ்வளோதான். விஜயதாரணி இப்போ என்ன பண்ணுறது மூச்சிட்டு கிடக்கிறாங்க. எதுக்குடா காங்கிரஸ்லேருந்து போனோம், குறைஞ்சபட்சம் எம்எல்ஏவாவது இருந்தோம் நம்ம, இப்போ அதுவும் உள்ளதும் போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ பாயிண்ட் அது இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க திமுகலேருந்து ஒரு ஒரு இல்லை திமுக விஜய் வசந்த் இல்லை திமுகலேருந்து இந்த விளவங்கூடு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் ஒரு மீனவரை போட்டிருக்காங்க. ஸோ அங்கே வந்து அந்த கன்னியாகுமரி கான்ஸ்டியூன்சியில் பாராளுமன்றத்தில் வந்து அதிமுக ஒரு மீனவரை போட்டாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் விஜய் வசந்தை போட்டதுனால மீனவர்கள்லாம் கோச்சிக்கு போகிறாங்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, டக்குனு விளவங்கோட்டில் காங்கிரஸ் வந்து ஒரு காங்கிரஸ் திமுக அணியில் காங்கிரஸ் வந்து ஒரு மீனவரை போட்டுடுச்சு. அதனால் மீனவர் ஓட்டெல்லாம் இவங்க தான் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. யார் காங்கிரஸ் தான். அங்கே வந்து இந்து நாடார் கிறிஸ்துவ நாடார் மீனவர் சிறுபான்மையோர் இவங்கெல்லாம் தான் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க ஆக்சுவலாக. பெரும்பாலான இந்து நாடர் வந்து பிஜேபியாக இருப்பாங்க, பெரும்பாலான கிறிஸ்துவ நாடர்கள் வந்து திமுக அணி திமுக காங்கிரஸாக இருப்பாங்க. ஸோ அதில் மீனவர்கள் ஓட்டு வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் அது நிர்ணயிக்கிறதுல வெற்றியை. அதை என்ன பண்ணிட்டாங்க அதிமுக வந்து அந்த கேண்டிடேட்டை போட்டு தலையின் மூலம் பார்த்தாங்க. அந்த கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க. ஆனால் அப்போ பார்த்து நம்ம காங்கிரஸுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னா அது மீனவர் போட்டால் மீனவர் ஓட்ட வாங்கி மீடவங்க போட்டுருக்கேன் டகால் என்ன பண்ணிட்டாங்க. விளவங்கூடு சட்டமன்ற தொகுதி காலியாக தானே, அதுக்கும் எலெக்ஷன் நடக்குதுல்ல, அதுக்கும் காங்கிரஸ் சார்பில் ஒரு மீனவர் கேண்டிடேட்டை போட்டு விட்டாங்க. அப்போது அதனால் நாங்கள் சார் நாங்களும் மீனவரை போட்டிருக்கோம்னு சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கு வசதியாக பண்ணிட்டாங்க. ஸோ விஜய் வசந்தை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு அனுதாப ஓட்டு, அந்த வசந்த் குமார் இருந்தபோதே அவர் இறந்துட்டார் இல்லையா, அப்போ விழுந்து இடைத்தேர்தலில் விழுந்தது ஒரு அனுதாப ஓட்டு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த வசந்த்குமாருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அதே கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பேரை இவரும் மெயின்டைன் பண்ணுறாரு ஆக்சுவலாக. அதனால் வந்து அந்த பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அவருக்கு வந்து அதுவும் அங்கேயும் இந்த ஜாதி மதம் தான் அங்கே முக்கியமான பிரச்சனை. ஜாதி மாதிரி ஜாதி வளம் மாதிரி மத வளம் அங்கே. இப்போ அவனுக்கு கன்னியாகுமரி பொறுத்தவரை மதம் ஒரு முக்கியமான பிளேயர் அங்கே ஆக்சுவலாக. ஸோ அந்த இந்து நாடார் கிறிஸ்துவ நாடார் இந்த விஷயங்கள் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ மீனவர்களில் பெரும்பாலும் கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க.
பெரும்பாலும் அவங்க கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் திமுக கூட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் பொன் ராதாகிருஷ்ணன் பொறுத்த மட்டும் அவர் வந்து நல்ல, அவருக்கு நல்ல ஒரு கேண்டிடேட், நல்ல கேண்டிடேட்டு, அவர் மேலே எந்த குற்றச்சாட்டுமே கிடையாது. அவர் செல்ஃப்லெஸ்ஸாக ஒரு சுயநலமே இல்லாமல் அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அதெல்லாம் எந்த சந்தேகம் கிடையாது. விஜய் வசந்தத்துக்கு பணபலம் இருக்குது, அவர் வந்து இந்து நாடாராக இருக்கார், இந்து நாடாராக இருக்கிறதுனால இந்து நாடார் ஓட்டையும் வாங்குவார். கூட்டணி வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியாக இருக்கிறதுனால கிறிஸ்துவ நாடார் ஓட்டையும் வாங்குவார். ஸோ இதனால் மீனவர் ஓட்டையும், கிறிஸ்தவர்கள் இருக்கிற மீனவர் ஓட்டையும் வாங்க, மீனவர்கள் கிறிஸ்தவர் மீனவர்கள் ஓட்டையும் வாங்குவார், முஸ்லீம்கள் ஓட்டையும் வாங்குவார். சில ஏரியாக்களில் முஸ்லீம் சிபிஎம்மும் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க சில ஏரியாவில், அவங்க ஓட்டையும் வாங்குவார். அதனால் அவருக்கான அட்வான்டேஜ் அங்கே இருக்குது. பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அவர் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் தான், பலமான போட்டியை கொடுப்பார். பட் இந்த சூழல் வந்து அவருக்கு சரியாக அமையலைன்றது என்னுடைய கருத்து. சரி, இப்போது எல்லா கட்சியை பற்றி சொன்னீங்க. நாம் தமிழரில் வீரப்பன் அவர்களுடைய மகள் நிற்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி பிஜேபியிலேருந்து தான் இப்போ நாம் தமிழருக்கு வந்திருக்காங்க. பிஜேபியில் இருந்து நாம் தமிழருக்கான மாறினதுக்கான காரணமும் இன்னும் அந்தளவுக்கு தெரியல. அதே மாதிரி இப்போ பிஜேபியில் உங்களுக்கு சீட் கொடுக்கலங்க, அப்படியே நாம் தமிழர் சீமான் வந்த உடனே அவங்களுக்கு கேண்டிடேட்டாக இது பண்ணிட்டார். அது எனக்கு தெரியல, அவர் வந்த உடனே ஏன் கொடுத்தான்னு தெரியல. நாம் தமிழரில் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நாம் தமிழரோட கேண்டிடேட் எல்லாமே டாக்டர்கள் அந்த மாதிரி நல்ல கேண்டிடேட் தான் அவர் போட்டிருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் பாதி பேர், பத்து பேருக்கு மேலே டாக்டர்ஸே இருக்காங்க அவரோட கேண்டிடேட்ஸில். எல்லாமே படித்தவங்கள தான் போட்டிருக்காரு, கட்சிக்காக ஓரளவுக்கு உழைச்சுன்னு தான் போட்டிருக்காரு. ஸோ திடீர்னு இந்த வித்யான்னு நினைக்கிறேன் அந்தம்மா பேர், அந்தம்மா திடீர்னு ஏன் போட்டிருக்காரு. அந்தம்மா பாஜகவில் சீட் கேட்டாங்க, அந்தம்மா பாஜக சீட் கொடுக்கல ஆக்சுவலாக வந்து. ஓகே, அதனால் வந்து இவர்கிட்ட வந்தவுடனே இவர் டக்குன்னு உடனே சீட்டை கொடுத்துட்டார் ஆக்சுவலாக. அதே மாதிரி காளியம்மா, அவங்களும் காளியம்மா வந்து நல்ல ஸ்பீக்கருங்க மயிலாடுதுறையில், அவங்க நல்ல ஓட்டு வாங்குவாங்க. ஆனால் என்னென்னா ஜெயிப்பாங்களா, அப்படின்னு ஜெயிப்பாங்களான்ற ஒரு சந்தேகமான விஷயம். ஏன்னா இப்போ போட்டுருக்க காங்கிரஸ் கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் சுதா ராமகிருஷ்ணன், அதனால் வேறு யாராவது போட்டிருந்தாங்கன்னு கூட இருக்கலாம். பட் ஆனால் இந்த கேண்டிடேட் காங்கிரஸ் கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டு, அதனால் வந்து காளியம்மாள் வந்து நல்ல ஓட்டு வாங்குவோம், அதுலேருந்து சந்தேகமே வேண்டாம். அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் எல்லாமே நல்ல கேண்டிடேட்ஸு, அவங்க போட்டிருக்கிற எல்லாமே நல்ல கேண்டிடேட்ஸு, படித்தவங்க, கட்சிக்கு உழைச்சவங்க, எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் இல்லாதவங்க, அந்த மாதிரி தான் அவர் போட்டிருக்காரு ஆக்சுவலாக. பட் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் தமிழர் வந்து கொஞ்சம் ஐடியாலஜிக்கல் பார்ட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் வளரும். அது அது மெதுவாக தான் வளர்ந்து அது ஒரு இடத்த பிடிக்கும் அது ஆக்சுவலாக. இல்லை, இந்த ஒரு சின்னத்தையே சீமான் அவர்களால் காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வச்சார் அவர். ஏன்னா அந்த சின்னம், கரும்பு சின்னம் அந்த பார்த்த உடனே விவசாயிகள் ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் சீமான் இருந்தார். இப்போ மைக் சின்னம் வந்த உடனே அவருக்கு ஓட்டு சதவீதம் சரியும் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு இன்னும் அப்படி சரியும்னு தோணலைங்க. அதாவது நாம் தமிழர் வந்து மூணாவது இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு திட்டமிட்டு ஏதோ பண்ண மாதிரி தான் தெரியுது ஆக்சுவலாக. அந்த பாஜக காரங்க என்ன நினச்சிருக்காங்க, நம்ம மூணாவது தான் நம்ம தான் வரணும், ரெண்டாவதோ மூணாவதோ நம்ம தான் வரணும், அதிமுக ரெண்டாவது வரணும் ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம மூணாவது வரணும், தமிழ்நாட்டில் ஓட்டு விதத்தில் மூணாவது வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்த நாம் தமிழர் பிடிக்கக்கூடாது, சின்னத்தை மாற்றி விட்டு அவங்க நாலாவது இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஐடியாவில் அதை பண்ணினாங்களான்னு தெரியாது. ஆனால் இவர் குறிப்பிட்ட டயத்தில் இவர் எலெக்ஷன் கமிஷனும் இவருக்கு வந்து கொடுத்துருக்கலாம், நினச்சிருந்தா கொடுத்துருக்கலாம். இவர் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அப்ளை பண்ண சொன்னாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே அதுக்கு முந்தி அப்ளை பண்ணவனுக்கே கன்சிடர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வந்து தப்பான ஒரு விஷயம் அவங்க பண்ணது ஆக்சுவலாக. அது அந்த மாதிரி ஒரு ரூல் இல்லையா சார்? அந்த மாதிரி இல்லை. அதாவது நீங்கள் டிசம்பர் மாதம் 31 வரை அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மாதம் 17 ஒருத்தன் கர்நாடகாலேருந்து அப்ளை பண்ணுறான், அவனுக்கு நீங்கள் கரும்பு சேவை கொடுக்குறீங்க. 31 அப்ளை பண்ணுற நீங்கள் 31 வரையும் டைம் கொடுத்தீங்கன்னா அதுவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் January 1 எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு இந்த சின்னத்தை கேட்டு யார் யார் இதுக்கு முன்னாடி இந்த சின்னத்தில் நின்றுருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? நீங்கள் அதெல்லாம் போன வாட்டி ஒரு 6.5% வாங்கியிருக்காருல ஓட்டு, அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் இல்லை ஒரே சின்னத்தில் வாங்கியிருக்காருன்னு. அதெல்லாம் பண்ணாத நீங்கள் ஒரு ஆளுக்கு டக்கு நீங்கள் சின்னத்தை கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் ஒன்றுமே இல்லாத தேர்தலையும் நிற்காத அந்த சின்னத்தையே பார்க்காத தமாகாவுக்கு சைக்கிள் சின்னத்தை எப்படி உடனடியாக தூக்கி கொடுக்குறீங்க? தினகரனுக்கு உடனே குக்கரை கொடுக்குறீங்க, அவர் போன வாட்டி குக்கரில் கூட நிற்கல, பரிசு பெட்டியில் தான் நின்னார் அவர். இப்போ பாஜக கூட்டணியில் இருந்தால் எல்லா சின்னமும் கொடுத்துருவீங்க அந்த கூட்டணி கட்சிக்கு, பாஜகவுக்கு எதிராக இருந்தால் அவனை கவுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவீங்களா? நாம் தமிழருக்கு கரும்பு விவசாயி கொடுக்காதது அநியாயம், அது தேர்தல் கமிஷன் செய்த பாரபட்சம் அது ஆக்சுவலாக, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த மைக் சின்னம் வந்து வந்ததுனாலே ஓட்டு குறையுமானா, ரொம்ப பெருமளவுக்குலாம் ஒன்றும் குறையாதுங்க. ஏன்னா நாம் தமிழில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க அந்த இளைஞர்கள்லாம், அதனால் அவங்களாம் கரெக்டாக அந்த ஓட்டை போட்டுருவாங்கன்றதான் என்னுடைய கருத்து. சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நட்சத்திர வேட்பாளர்களை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார். தேங்க்யூ.